ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட தற்கொலை மரணங்கள் இருக்குது. அதில் ரொம்பவே மறைக்கப்பட்ட மர்மமான சூசைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், ப்ளீஸ் ஜாயின் டு மை டெலிகிராம் சேனல். அதை நான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் ஆக்ட்ரஸ் பற்றின வீடியோஸ் அண்டு அமேசானோட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஆஃபர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி அதில் போட்டிருப்பேன். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ. பாலு மகேந்திரா, இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அண்டு இயக்குனர், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இவர் வந்து ஒரு ஒழுக்கமே இல்லாதவர்னு சொல்லுவாங்க சினிமா துறையில். அவர் மகன் ஷங்கி மகேந்திரன், அவருடைய ஒய்ஃப் இந்திரா, இவங்க ரெண்டு பேருமே பாலு மகேந்திரா இருக்கும் தருவாயில் கூட அவருடைய முகத்தை கூட பார்க்காம அவர்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் இவர் செஞ்ச காரியத்தினால வாழ்க்கை இழந்தவர்கள் அப்படின்றவருடைய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே பெருசான். இந்த கோபத்தினால எத்தனையோ முறை இதெல்லாம் மாற்றிக்க சொல்லி ரெண்டு பேரும் வற்புறுத்தி அதை மாற்றிக்க முடியாமல் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணுறதால அவருடைய மகன் அண்ட் மனைவி வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. இவரால் வாழ்க்கை இழந்தவங்க அர்ச்சனா, சினிமா ஆக்டர் 90ஸில், இவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க. அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற பாலு மகேந்திரா ஷோபாட்டை மெஸ்மரைஸ் பண்ணி, அதாவது ஷோபா வந்து ஒரு சில படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க, அதில் ஷோபா மேலே பாலு மகேந்திராவுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இவங்களை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி ஷோபாவை மெஸ்மரைஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ணி தாலி கட்டிட்டார். தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ரெண்டாவது மூணாவது நாள்லேயே அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதே கே நகரில் தான் ஷோபாவோட பாடி வந்து எந்த எக்ஸாமின், அதாவது எந்த போஸ்ட்மார்ட்டம் எதுக்குமே உட்படுத்தாமல் எரிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாலு மகேந்திரா ஒரு சில பெரிய மனுஷங்க இருப்பாங்களே சினிமா துறையில், அந்த ஏரியா வட்டாரத்தில் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட வந்து இது சூசைடு தான் அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கி உடனே அன்னைக்கே வந்து எரிச்சிட்டாரு. இதனால் ஷோபாவோட அம்மாவை கூட மிரட்டி அவங்கள வாய் திறக்க விடாமல் செஞ்சிட்டாங்க, பாலு மகேந்திராவோடைய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அந்த டைமில் சிஎம்மாக இருந்தவர் வந்து எம்ஜிஆர், அதனால் போலீஸ் கேஸெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. எம்ஜிஆர் இல்லைனா இன்றைக்கி பாலு மகேந்திரா ஜெயிலில் இருந்திருப்பார். சிஎம் எம்ஜிஆரால் காப்பாற்றப்பட்டவர் தான் இந்த பாலு மகேந்திரா. நெக்ஸ்ட், மர்மமான முறையில் தற்கொலை செஞ்சுக்கிட்ட அவங்க லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறது நன்னததன் சில்க் சுமிதா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாயா அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் டபுள் பேஜ் இருக்குல்ல, சென்டர் ஷீட்டில் ரெண்டு ஷீட்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்களே, அந்த ஷீட்டில் நம்ம பைல்வான் ரங்கநாதர் இருக்கார். அவர் தான் வந்து அந்த மாயா பத்திரிகையோட கதாசிரியர். அவரால் ஒரு கவர்ச்சியான ஒரு புகைப்படம் எடுத்து அதில் ரிலீஸ் பண்ணி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருந்து. அதில் பார்த்துட்டு வினு சக்கரவர்த்தி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இந்த பத்திரிகையை பார்த்து யார் இந்த பெண் அப்படின்னு கேட்டு, அப்புறம் அவர் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சில்க் சுமிதா. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிக்சர் வந்து ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருந்தது. அந்த காலத்துலலாம் பத்திரிகையை பார்த்து தானே ஆக்ட்ரஸை தேடிட்டு இருந்தாங்க. இவர் பாரதி ராஜாலாம் அந்த போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டோ இல்லை காரில் போகும்போது ஒரு பத்திரிகையில் பார்த்து எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பல சினிமா நடிகைகள் தங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, வறுமையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக சினிமா ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண வராங்க. அதே மாதிரி சில்க் சுமிதா அவங்களும் கூட ஃபேமிலிக்காக நான் தான் சம்பாதித்த எல்லா சொத்துமே வந்து அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தான் செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து திரும்ப நன்றியோடு சில்க் சுமிதாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு ஆதரவற்ற நிலையில் இருந்தப்போ கூட அவங்களுடைய ஃபேமிலி வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு தனிமையாக உணர்ந்தப்போ, பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் போதைக்கு அடிமையாகி தனிமையாக இருந்தப்போ, ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுடைய ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாக இல்லாதப்போ இவருக்கு சப்போர்ட்டாக வந்தவர் தான் டாக்டர்னு ஒருத்தர். அந்த காலத்தில் கிசுகிசுக்கப்பட்டது இல்லையா டாக்டர் அப்படின்ற ஒருத்தர். ரெண்டு பேருக்குமே வந்து வயசு வித்தியாசம் 30 இருக்கும், 30 வயசு வித்தியாசம் இருக்கும். இந்த டாக்டர் எப்படி உள்ளே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை பழக்கத்துக்கு அடிமையான சில்க் சுமிதா ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அப்போ போகும்போது நாளடைவில் பழக்கமாக வருது. ஸோ அந்த டாக்டர் வந்து ரொம்பவே நெருக்கமாகறாங்க, பழக்க அந்த போதை மருந்துலேருந்து வெளியே வரும்போது ரொம்பவே நெருக்கமாகறாங்க. அந்த டாக்டருக்கு ஒரு பையன் இருக்கு, அந்த பையன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையணும் அப்படின்றது அவனுடைய பெரிய ஆர்வம் கூட. அதனால் சில்க் சுமிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரோட பையனை கூட்டிகிட்டு ஒரு சில ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் கூட எல்லாம் வந்து இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்து அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தொடர்பு இருந்ததா இல்லையா நமக்கு தெரியல, அவர் டாக்டர் தொடர்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு
சில்க் சுமிதாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணார். பையனை வீட்டை விட்டு வெளியனுப்பிட்டாரு. சில்க் சுமிதாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த டார்ச்சர் வந்து நாளடைவில் ரொம்பவே தீவிரமடையவும் ஆல்ரெடி போதை பழக்கத்துக்கு ஆளான சில்க் சுமிதா அவங்க விரக்தியின் உச்சத்திலே போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது அந்த காலத்தில் வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் வந்து எந்த போலீஸ் கேஸுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா விட்னஸ் இல்லை, இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விட்னஸும் இல்லை. மர்ம மரணம் அப்படின்ற ஒரு போர்வையிலே வந்து உடனே அன்றைக்கே வந்து தகனம் பண்ணிட்டாங்க. ஸோ சில்க் சுமிதா அவங்களுடைய மரணம் கூட ஒரு மிகப்பெரிய மர்ம மரணம் இன்றைக்கும் கூட. ஒரு நடிகை அவங்க பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து ஜேபி நடராஜன் படத்தில் கண்டினியூஸாக நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க 80-90s. அவங்க வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவரோட ரொம்பவே க்ளோஸாக நெருக்கமாக இருக்காங்க, பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் ஒரு ஒரே வீட்டில் இருக்கிற அளவுக்கு நெருக்கமாகி அந்த சில காரணங்களுக்காக அந்த வீட்டிலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ஜட்ஜ் அப்படின்ற ஒரு போர்வையில் இருந்த அந்த ஆள் வந்து அந்த சூசைடை வந்து மர்மமான முறையில் இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த பேச்சை விட்டுட்டு இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிட்டாங்க. இப்படி தோண்ட தோண்ட நிறைய வரும், நிறைய நாரம். அந்த அளவுக்கு சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாக்க அப்படி இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது டிவி நடிகை ஷோபனா. அதுவும் வடிவேலு கூட எல்லாம் நிறைய நடிச்சிருப்பாங்க. இந்த ஜில்லுனூர் காதலில் வடிவேலோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்களே டிவி நடிகை ஷோபனா, அவங்க வந்து ஒரு டிவி ஷோ டைரக்டரை லவ் பண்ணாங்க. அவன் வந்து ஏமாற்றிட்டான் போல், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றணும்னு, என்ன சொல்லி என்ன செஞ்சு ஏமாற்றணும்னு தெரில. அதனால் ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக தூக்க மாத்திரை, அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இறந்துட்டாங்க. இதுவும் ஒரு மர்மமான முறையில் தான் மரணம்னு சொல்லப்படுது. அது தீர விசாரிக்காமையே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்தி நடிகருடன் டேட்டிங் செய்ய தயார், பிரபல நடிகை ட்வீட். என்னடா இது, மீட்டிங் பண்ணுறதுக்கெலாம் இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம மக்கள் ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறதால நானும் இந்த மாதிரி நியூஸ்லாம் தேடி தேடி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், திவ்யா தர்ஷினி உங்களுக்கு யாரும் தெரியும், விஜய் டிவி ஆங்கர், ரொம்ப குழஞ்சி குழஞ்சி ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்பவே ஓவர் ஆக்டிங், 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆங்கர் தான் அந்த டிடி அப்படிங்கிற திவ்யா தர்ஷினி. இவங்க வந்து சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் வந்தாங்க. லைவ் வரும்போது அவங்களுடைய ஃபேன்ஸ்கிட்ட நிறைய பேசுறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக லைவ் வந்தாங்க. அப்போ ஒரு ரசிகர் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரோட டேட்டிங் செய்ய ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவ சொன்னது பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரித்திக் ரோஷனோட டேட்டிங் போக ரெடியாக இருக்கேன், அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் அவர் கூட டேட்டிங் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் இந்த அன்சிகா மோத்வானிக்கு ரித்திக் ரோஷன் வந்து நல்ல பழக்கம், அவர் வந்து அன்சிகா மோத்வானி எனக்கு வந்து இதில் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு டேட்டிங் போக ஹெல்ப் பண்ணார்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், இதை நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அன்சிகா கிட்டே, இது நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்சிகா நினைப்பாங்க, டே இது என்ன மாமா வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இருக்குது, நான் நல்லா நிறைய குடிப்பேன், நிறைய தம் அடிப்பேன், அதுக்கு என்ன, நான் சம்பாதிக்கிறேன் என் காசில் குடிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப திமுறாக பதில் சொல்லியிருக்கேன் இந்த டிடி. இந்த கருமத்தெல்லாம் என்னென்னு சொல்ல போங்க. இந்த டிடிக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரியுமா, ஒரு ஷோவில் கமல்கிட்ட எனக்கு உங்ககிட்ட இந்த கிஸ் கிடைக்குமா அப்படின்னு வந்து இவள் ஓப்பனாக கேட்கவும், கமலுக்கு இதெல்லாம் வந்து கசக்கவா செய்யும் அப்படின்னு நல்லா இழுத்து வச்சு அடிப்பாப்பில். அந்த பிக்கெல்லாம் போய் பாருங்கள், சும்மா நார்மலாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நல்லா இழுத்து வச்சு அடிப்பாப்பில. இதை பார்த்துட்டு அவன் புருஷன் வந்து, அந்த டைமில் அவள் கல்யாணம் இருந்து அந்த புருஷன் வந்து, இவன் என்ன இப்படி திரியிறா அப்படின்ட்டு, இது மட்டும் இல்லாமல் விஷால் கூடவும் கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா. ஸோ விஷால் கமல் அப்படின்ட்டு அந்த கமல் வந்து அந்த ஷோ முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 நாள் வந்து கமலோட கெஸ்ட் ஹவுஸ்லாம் டிடி போயிட்டு வந்தாலாம், இதெல்லாம் அந்த அவன் புருஷனுக்கு தெரிய வரவே இது சரிப்பட்டு வராது, இவன் ரொம்பவே தரங்கட்டு திரியிறா அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டுறான் அவன் புருஷன். அவன் எஸ்கே போயிட்டான், அவன் போனதுக்கப்புறம் நீ போனது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு இவன் இஷ்டத்துக்கு திரியிறா. இப்போ பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுடலாம்.